நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்க? வேலூர், வேலூர் தொகுதி. நம்ம இதுதான் 2019 ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம சொல்லிட்டோமே நம்ம சேனல்ல, வேலூர்ல வந்து திமுக தான் ஜெயிக்கும், இடைத்தேர்தல் வந்து இது வேலூர்ல தள்ளி வைப்பாங்கன்னு சொன்னோம். பட் நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க, எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கூட ட்ரெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தள்ளி வைப்பாங்க, தள்ளி வச்சு மறுபடியும் இவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அவர் துரைமுருகனுடைய பையன் கதிர் ஆனந்த். சரி, ஓகே, ட்ரெண்டிங்லாம் இருக்கட்டும், இந்த ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கணிச்சீங்க? யாருடைய ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி இது? அது மோடியோட ஜாதகம், ராகுல் காந்தியோட ஜாதகம், இந்தியனோட இந்தியன் அஸ்ட்ராலஜியோட நேட்டல் சார்ட். அப்புறம் தமிழ்நாட்டில் அது பழிக்காதுன்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் டிஎம்கே தான் ஜெயிக்கும், 35க்கு மேலே வரும்னு சொன்னோம். ஒன்று 35 நான் சொன்னால் கொஞ்சம் சேர்த்தியாக வந்துச்சு. அதே போல் ஏடிஎம்கே தேனிலையும் திருவள்ளூர்லையும் இதில் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன், சேலம்லையும் நாமக்கல்ல ஜெயிக்கணும். பட் அது மூணு மாறி வந்துச்சு. பட் அப்ப நம்ம சொல்லும்போது கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல, அப்புறம் தான் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணாங்க. நீங்க பார்ட்டியோட ஹெட்டோட ஜாதகம் வச்சு பாத்துருக்கலாம், அதனாலதான் 80% ரிசல்ட் வருது. அதனாலதான் 85% ரிசல்ட் வந்தது. கேண்டிடேட் ஜாதகம் இருந்தா ஒரு 90-95% நம்ம கொண்டு வந்திருக்கலாம். இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபியா இல்ல காங்கிரஸா அப்படிங்கறத கூட நீங்க மோடிஜியோடதோ இல்ல ராகுல்ஜியோடதோ வச்சு நீங்க கணிச்சீங்களா, இல்ல அந்த ரெப்ரஸன்டேட்டிவோட ஜாதகம் வச்சுதான் நீங்க பாப்பீங்களா? ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம ப்ரோக்ராம் பண்ண பின்னாடி கொடுத்தாங்க. நம்ம பண்ணது ஏப்ரல் 1st வீக்ல, எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. சோ மோடி ஜாதகம், ஹோரோஸ்கோப், மோடியோட ஹோரோஸ்கோப் ஜாதகம், இவர் ராகுல் காந்தி ஜாதகத்தோட ரெண்டையும் வச்சு, பிளஸ் அன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய நாள், அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் மொத்தம் 5 கட்டமா வச்சாங்க. அந்த 5 எந்தெந்த கட்டம், அது எந்தெந்த டேட்டோ அந்த ஊர்ல எங்கெங்க நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்ல வச்சாங்கன்னா அந்த டேட்ல தமிழ்நாடு ஹோரோஸ்கோப், பீகார்ல வச்சாங்கன்னா அந்த, அப்படி கணக்கு போட்டு ஒரு 22 ஜாதகம் தேவைப்பட்டது, அதாவது 4 ஜாதகம். எப்படி எக்ஸாம்பிள்லாம், இன்னைக்கு 7 மணிக்கு இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் ஆரம்பிக்குதுன்னா அந்த தேதி அந்த நேரம் தமிழ்நாடுன்னு சென்னைக்கு ஹெட் குவார்டர்ஸ் போடுக்கணும். அப்படி ஒரு ஜாதகம் போட்டு மோடி ஜாதகம் ராகுல் காந்தி ஜாதகம்னு போட்டு தான் சொன்னேன். அதனாலதான் சொன்னேன், தேர்தல் அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி நடக்கிற இடத்துல காங்கிரஸ் அதிகமா ஜெயிக்கும், அதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி அதிகமா ஜெயிக்கணும். அது போல தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வச்சாங்க, அது மாறி வந்துச்சு, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வந்தது.